பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் தேவர் திருமகனார் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். செல்லும் வழியெங்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றி வாழ்ந்த தியாகசீலர் வீரத்தின் விளைநிலம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 115வது பிறந்தநாள் மற்றும் 60வது குரு பூஜை ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மதுரையிலிருந்து புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பூங்கொத்துகள் கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மதுரை கோரிப்பாளையம் சென்றடைந்த புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு அமைந்துள்ள தேவர் திருமகனார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி சின்னம்மாவை வரவேற்றனர். அப்போது அப்பகுதியில் விரைவாக சென்ற ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடும் வகையில் சின்னம்மா தனது வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்த செய்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி திரு துரைபாண்டி அருள்பாண்டி தம்பதியரின் பெண் குழந்தைக்கு புரட்சித் தலைவி அம்மாவின் பெயரை சூட்டி குழந்தையை முத்தமிட்டு சின்னம்மா வாழ்த்தினார். அண்ணாநகர் பகுதியில் சின்னம்மாவை சந்தித்த அஇஅதிமுகவைச் சேர்ந்த வண்டியூர் ரகு கழகத்தை மீட்டெடுத்து தலைமை ஏற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதன் பின்னர் அங்கிருந்து தெப்பக்குளம் செல்லும் வழியில் இருசக்கர வாகனங்களில் திரண்டு வந்த இளைஞர்கள் சின்னம்மாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்த சிறுவர்களுக்கு சின்னம்மா சாக்லேட் வழங்கி மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மாவீரர்கள் மருது பாண்டியர் சகோதரர்களின் சிலைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது ஏராளமானோர் சின்னம்மாவை வாழ்த்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனையடுத்து திருப்புவனம் பைபாஸ் சாலையில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வன்னிக்கோட்டை பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்கள், கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என்ற வாழ்த்து முழக்கங்களுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். வில்லியாரேந்தல் பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் பணிபுரிவோர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு வரவேற்பு அளித்தனர். மானாமதுரை மெயின் ரோடு முன்னேந்தல் பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கமிட்டு உற்சாகமாக வரவேற்றனர். Come on.
ராஜகம்பீரம் முருகபாஞ்சன் குறுக்கு சாலை பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு ரோஜா மாலை கொடுத்து வரவேற்ற கழகத்தினர் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து மானாமதுரை பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழகத்தினர் மேளதாளங்கள் உள்ளிட்ட இசை கருவிகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். மானாமதுரை சீனியப்பா நகர் பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கி மகிழ்ந்தார். பார்த்திபனூர் பகுதியில் இளைஞர்களும் இளம்பெண்களும் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் ஆர்வத்தோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். பின்னர் குழந்தைகளுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா சாக்லேட்டுகள் வழங்கி மகிழ்ந்தார். பசும்பொன் தேவ திருமகனார் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவை பார்த்ததும் வாகனங்களிலிருந்து கீழே இறங்கி வந்து சின்னம்மாவை வரவேற்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். காட்டு எமினேஸ்வரம் பகுதியில் பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். செய்யாமங்கலம் பகுதியில் தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க சென்றவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவை பார்த்ததும் வாழ்த்து முழக்கமிட்டனர். அனைவரும் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பெரியானை குளம் பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பாக வரவேற்றனர். அங்கிருந்த குழந்தைகளுக்கு சின்னம்மா சாக்லேட்டுகள் வழங்கி மகிழ்ந்தார். இதனையடுத்து அபிராமம் பகுதியில் இளைஞர்கள் கழக தொண்டர்கள் உள்ளிட்டோர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து முக்குலத்தோர் தேசிய கழகத்தினர் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என வாழ்த்து முழக்கமிட்டு சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இதனையடுத்து நெடுங்குளம் பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழகத்தினர் பூங்கொத்துகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பசும்பொன் பகுதியில் சோடநேந்தல் ஊரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி முத்துக்குமார் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து வேலை தொடர்பாக மனு அளித்தார். அவரிடம் உரிய உதவி செய்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா உறுதியளித்தார். வழியெங்கும் மக்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பசும்பொன் வந்தடைந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்களும் கழகத்தினரும் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என்ற முழக்கத்துடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பசும்பன் தேவ திருமகனார் நினைவிடத்திற்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக பெருக்குடன் வாழ்த்து முழக்கமிட்டு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொண்டர்களும் பொதுமக்களும் புடை சூழ பசும்பன் தேவர் திருமகனாரின் நினைவிடத்திற்கு சென்ற புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு அமைந்துள்ள தேவர் திருமகனார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தேவர் திருமகனார் நினைவிடத்தில் சின்னம்மா வழிபாடு நடத்தினார்.
பின்னர் தேவர் திருமகனாரின் நினைவு இல்லத்திற்கு சென்ற புரட்சி தாய் சின்னம்மா, தேவர் நினைவிட பொறுப்பாளர் திருமதி காந்தி மீனாள் நடராஜனுக்கு பொன்னாடை அணிவித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து தேவர் திருமகனாரின் பூஜை அறைக்கு சென்ற சின்னம்மா அங்கு மனம் உருக பிரார்த்தனை செய்தார். பின்னர் தேவர் திருமகனாரின் குடும்பத்தார் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்.